الله عليك يا رسول الله وسلم عليك يا حبيب الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا. صدق الله المولانا العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லவனாகிய அந்த அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபா தோழர்கள், கியாமத் நாள் வரும் வரையிலே நல்ல முறையிலே பின்பற்றக்கூடிய அனைவரும் மீதும் உண்டாவதாக. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த உலமாக்களே, சகோதரர்களே, மகானி மார்க்க சட்ட கர்வூல நூலின் தொழுகை சம்பந்தமான பாடத்தை நாங்கள் படித்து வருகின்றோம். கடந்த தொடரிலே நாங்கள் இந்த தொழுகையின் அகமியங்களை பற்றி நாங்கள் விரிவாக பார்த்தோம். இந்த கிதாபிலே அழகாக தொழுகையுடைய அகமியங்களை சொல்லித்தந்தார்கள். அந்த விடயங்களைத்தான் நாங்கள் கடந்த தொடரிலே நாங்கள் பார்த்தோம். இன்றைய பாடத்திலே இங்கே அல்லாமா மாப்பிள்ளை லெம்பையாலிம் கதசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் ஒரு அருமையான தலைப்பை இட்டு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லித் தருகின்றார்கள். அதாவது, தொழுகையை விடுவதற்கு சமாதானம் கூறும் போலி ஷேகுமார்கள். அதாவது, இன்று சமூகத்திலே அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய, தரீக்காவாதிகள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய, அதே போன்று மாரிஃபா ஞானம் பேசுபவர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய சிலர் இந்த ஷரியத்து தேவையில்லை, தொழுகை தேவையில்லை, நோன்பு தேவையில்லை, அவைகள் கடமையில்லை என்று பிரச்சாரம் செய்வதை, மக்களை ஏமாற்றுவதை சில போலி ஷேகுமார்கள் செய்வதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இதே போன்ற ஒரு விடயத்தை தான் அல்லாமா மாப்பிள்ளை லெம்பை ஆலிம் கதசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களுடைய காலத்திலேயும் காணப்பட்ட ஒரு விடயத்தை தான் இங்கே ஆழமாக சொல்கின்றார்கள். மிகவும் எச்சரிக்கையாக இந்த விடயங்களை பற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். எனவே இங்கே சொல்லக்கூடிய விடயங்களை நாங்கள் உங்களுக்கு வாசித்து விளங்கப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே ஒரு அல் குர்ஆன் வசனத்தை கொண்டு அவர்கள் இந்த பாடத்தை ஆரம்பிக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா தனது திருமறையில் கூறியிருக்கின்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் மூமினீன கிதாபம் மௌகூதா. திட்டமாக தொழுகை மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக ஆகிவிட்டது என்று கூறியுள்ளான். இந்த வசனம் 4வது சூரா 103வது வசனத்திலே வந்திருக்கின்றது. அதாவது, அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றான். அது நேரம் குறிக்கப்பட்டதாக இருக்கின்றது. அதாவது, சுபஹ் தொழுகைக்கென்று நேரம் இருக்கின்றது. சுபஹ் தொழுகையை எல்லா நேரத்திலேயும் தொழ முடியாது. லுஹர் தொழுகைக்கென்று நேரம் இருக்கின்றது, அதை அந்த நேரத்திலே தான் தொழ வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு தொழுகைகளுக்கும் நேரம் இருக்கின்றது, அதை அந்த தொழுகை அந்த நேரங்களில் தான் தொழ வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எமக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். 5 நேரங்களின் தொழுகைகளை அடியார்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கி உள்ளான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹம்சு ஸலவாத்தின் கதபஹுன்னல்லாஹ், அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு 5 நேர தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையை கடமை ஒவ்வொருவர் மீதும் கடமை என்பதை அந்த ஹதீஸின் மூலமாக சொல்லித் தருகின்றார்கள். அந்த தொழுகையானது சொல், செயல், நினைவோ ஆகிய 3 நிலைகளிலும் உண்டாகும்.
இந்த தொழுகையிலே சொல்லால் செய்யப்படக்கூடிய விடயங்கள், அதே போன்று செயலால் செய்யப்படக்கூடிய விடயங்கள், அதே போன்று நினைவால் செய்யப்படக்கூடிய விடயங்கள் என மூன்று வகையான நிலைகளும் அந்த தொழுகையிலே இருக்கிறது என்று இங்கே அழகாக இவ்வாறு தொழுகை சொல்லித்தருகின்றார்கள். கடமையானது என்று அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் தெளிவாக கூறியிருக்கும் போது இன்று அவர்களுடைய காலத்திலே இருந்த சிலருடைய நிலைமைகளை பற்றி பின்வருமாறு சொல்லிக்காட்டுகின்றார்கள். இத்தகைய தொழுகை சூரிய வெளிச்சம் போல் மிக தெளிவாக இருந்தோம். இந்த தொழுகை கடமை என்பது பகல் சூரியன் வெளிச்சத்தை போல எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கடமையாக இருந்தோம். அறிவியினர்கள் சிலர் மனித வடிவத்தில் ஷைத்தானுடைய குணத்தில் இருந்து கொண்டு வாயில் முணுமுணுப்புடன் வலக்கையில் தஸ்பீஹ் மணியும் கைத்தடியும் பிடித்து தலையில் தலைப்பாகையும் மேனில் நீண்ட காற்சட்டையும் அணிந்து காலில் மேசும் பாதனையும் போட்டு தலையை தாழ்த்தி தரையில் மெல்ல மெல்ல தங்களை சேகுமார்கள் என்று சொல்லிக்கொண்டு தவறான சில பாடல்களையும் வசனங்களையும் கூறி என்று அந்த பந்தியை தொடர்ந்து சொல்கின்றார்கள். இவ்வாறு தொழுகை மிகவும் கடமை என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயமாக இருக்கும் பொழுது இன்று சில அறிவியினர்கள் அவர்கள் மனித வடிவத்திலே இருந்தாலும் அவர்கள் சைத்தானுடைய குணத்தை கொண்டவர்கள், அவர்களை பார்க்கும் பொழுது மனித தோற்றத்திலே இருந்தாலும் அவர்கள் இப்லீசுடைய சகோதரர்கள், இப்லீசுடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள், சைத்தானுடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள், அவர்களை பார்த்தாலே பெரிய ஒரு சூஃபி மகானை போல ஒரு அவுலியா குஞ்சை போல இருப்பார்கள். அதைத்தான் இங்கே சொல்கின்றார்கள். வாயில் முணுமுணுப்புடன், வாயில் ஏதோ ஓதிக்கொண்டு திக்ர் செய்வது போன்று செய்து கொண்டிருப்பார்கள். அதே போன்று வலது கையில் தஸ்பீஹ் மணியும் கைத்தடியும் அசாவையும் வைத்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, தலையிலே பெரிய தலைப்பாகையும் உடம்பிலே நீண்ட காற்சட்டையும் அணிந்து காலில் மேசும் பாதனையும் சப்பாத்தும் அணிந்து அவர்களுடைய தோற்றம் காணப்படும். அவர்களை பார்த்தால் பெரிய அல்லாமத்துல் குல்லு போல அவர்களுடைய தோற்றங்கள் காணப்படும். பெரிய ஜுப்பா, பெரிய தலைப்பாகை, கையிலே தஸ்பீஹ் மணி, வாயிலே ஒரே திக்ரு செய்து கொண்டுதான் அவர்களுடைய அந்த தோற்றம் காணப்படும். அது மட்டுமல்ல, அவர்கள் பெரிய ஒரு சூஃபி மகானை போல தலையை தாழ்த்தி தரையில் மெல்ல 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 நடந்து தங்களை செய்குமார்கள் என்று சொல்லிக்கொள்வார்கள். அது மட்டுமல்ல, அவர்களைப் போல இந்த உலகத்திலே பணிவானவர்கள் யாரும் இல்லை என்று கருதக்கூடிய அளவுக்கு தலையை தாழ்த்தி மெல்ல மெல்ல நடந்து நடந்து தங்களை செய்குமார்கள் என்றும், தங்கள்மார்கள் என்றும், அவர்கள் அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் என்றும், அல்லாஹ்வுடைய உதவி பெற்றவர்கள் என்றும், இன்னும் சிலர்கள் அவர்கள் அந்த குதுபுநாயகத்துடைய வாரிசு என்றும், அதே போன்று குத்துபநாயகத்துடைய வரம் பெற்றவர்கள் என்றும், இவ்வாறு ஒவ்வொரு வலிமார்களுடைய வரம் பெற்றவர்கள், அவர்களை ஆசி பெற்றவர்கள் என்று சொல்லி இவ்வாறு மக்களை ஏமாற்றிக்கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்கள் தவறான சில பாடல்களையும் வசனங்களையும் கூறி அதற்கு தோதாக குர்ஆனில் உள்ள முதஷாபிஹாத் என்னும் அர்த்தம் தெளிவில்லாத ஆயத்துக்களையும் ஆதாரமாக கூறுவார்கள். இவ்வாறு இந்த மக்களை அவர்கள் வழிகெடுப்பதற்காக என்ன செய்வார்கள்? தவறான சில பாடல்களையும் வசனங்களையும் கூறி, அதாவது ஷேகுமார்கள் சொன்னதாக, நாதாக்கள் சொன்னதாக, அவுளியாக்கள் சொன்னதாக என்ன செய்வார்கள்? இந்த பாடல்களிலே, இந்த ஷேகுநாயகம் இந்த அறிஞர் பாடிய பாடலிலே இவ்வாறு வருகின்றது, அவருடைய கிதாபிலே அவ்வாறு வருகின்றது, இப்னு அரபி நாயகம் கதசல்லாஹு சிர்ரஹுல் அவர்கள் அவ்வாறு சொல்லியிருக்கின்றார்கள், முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி கதசல்லாஹு சிராஹுல் அசீஸ் அவர்கள் இவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள் என்று சில விடயங்களை கூறுவார்கள். அவ்வாறு கூறிவிட்டு அதற்கு தோதாக குர்ஆனில் உள்ள முதஷாபிஹாத் என்னும் அர்த்தம் தெளிவில்லாத ஆயத்துக்களையும் ஆதாரமாக கூறுவார்கள். இவர்களுடைய இந்த பிழையான விளக்கத்துக்கு அல் குர்ஆனிலே ஆயத்துக்கள் முஹ்கம் என்றும் முதஷாபிஹாத் என்றும் இரு வகைகள் இருக்கின்றது. முஹ்கம் என்பது ஒரு
பொருளை கொண்ட வசனங்கள். முதஷாபிஹாத் என்பது அர்த்தம் தெளிவில்லாத பல பொருள்களை கொண்ட ஆயத்துக்கள். இவ்வாறு பல பொருள்களை கொண்ட ஆயத்துக்களையும் ஹதீசுக்களையும் அவர்கள் மக்களுக்கு ஆதாரமாக கூறுவார்கள். அது மட்டுமல்ல, முன் சென்ற ஆரிஃபீன்கள், வலிமார்கள் ஆகியோருடைய இரு பொருட்களை கொண்ட ஞான கருத்துக்களையும் தங்களில் மனதுக்கு பிடித்தமான ஒரு பொருளை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர்கள் சொல்வார்கள் என்று அந்த போலி ஷேகுமார்களுடைய அடையாளத்தை தொடர்ந்து செல்கின்றார்கள். இவைகளை பார்க்கும் பொழுது எங்களுடைய இந்த சமகாலத்திலேயும் இவ்வாறானவர்கள் இருக்கிறார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அது மட்டுமல்ல, அவர்கள் என்ன செய்வார்கள் என்று அவர்களுடைய அடையாளங்களை அவர்கள் இங்கே தெளிவாக எமக்கு சொல்லித்தருகின்றார்கள். முன் சென்ற ஆரிஃபீன்கள், வலிமார்கள் ஆகியோருடைய இரு பொருட்களை கொண்ட ஞான கருத்துக்களில் தங்களுடைய மனதுக்கு பிடித்தமான ஒரு பொருளை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர்கள் பேச ஆரம்பிப்பார்கள். அதாவது வலிமார்கள் கூறிய வார்த்தைகள், ஷேகுல் அக்பர் இபுன் அரபி நாயகம் அவர்கள் சொன்ன விளக்கங்கள், அல்லது இன்சானுல் காமிலே அப்துல் கரீம் அல் ஜீலி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்ன விளக்கங்கள், அல்லது இமாம் சாதுலி நாயகம் அவர்கள் சொன்ன விளக்கங்கள், இவ்வாறான விளக்கங்களிலே சரியான விளக்கத்தை விட்டுவிட்டு அவர்களுடைய அந்த மடத்தனமான அறிவின் மூலமாக அவர்கள் விளங்கியதை சரியென்று நினைத்து அந்த பொருளைத்தான் மக்களுக்கு சொல்லுவார்கள். அந்த வலிமார்கள், அந்த ஷேகுமார்கள் சொன்ன உண்மையான கருத்துக்களை சொல்லாமல் அந்த விடயங்களுக்கு அவர்களுடைய கிதாபிலே அவ்வாறு வருகிறது, இவ்வாறு வருகிறது என்று சொல்லி கிதாபிலே அந்த வசனம் இருந்தாலும் இவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் கிடையாது. இவ்வாறு இவர்கள் இந்த ஷேகுமார்களுடைய கருத்துக்களை சொல்லிவிட்டு என்ன செய்வார்கள் தெரியுமா? உன்படி தொழுகை வெளிரங்கத்திலே செய்யக்கூடிய தொழுகை கிடையாது, நோம்பு கிடையாது, மாறாக அகமிய தொழுகை, அகமிய நோம்பு, அகமிய வணக்கங்கள் என்று கூறிக்கொண்டு வெளிப்படையான தொழுகை நோன்பு ஆகியவற்றில் பலன் ஏதுமில்லை, அது சிறுக்கு என்பதாக கூறி அப்பாவி மக்களான அறிவு குறைந்த சிலரை ஏமாற்றிக் கொள்வார்கள். இவர்கள் நாங்கள் இவ்வாறு ஐங்கால தொழுகைகள் தொழ தேவையில்லை, நாங்கள் நோன்பு நோக்க தேவையில்லை, நாங்கள் ஹஜ்ஜி செய்ய தேவையில்லை, மாறாக அகமியம் அதாவது உள்ளத்தால் தொழுதால் போதும், உள்ளத்தால் நோம்பு பிடித்தால் போதும், உள்ளத்தால் வணக்கங்கள் செய்தால் போதும் என்று இந்த அப்பாவி மக்களை ஏமாற்றியது மட்டுமல்லாமல் அவ்வாறு செய்வதெல்லாம் சிறுக்கு, அவ்வாறு வெளிரங்கத்திலே செய்வதெல்லாம் சிறுக்கு, வெளிரங்கத்திலே தொழுவது சிறுக்கு, வெளிரங்கத்திலே நோம்பு பிடிப்பது சிறுக்கெல்லாம் கூறி இந்த அப்பாவி மக்களான அறிவு குறைந்த சிலரை ஏமாற்றி தங்களுக்கு சாதகமாக ஆக்கி வழிகெடுத்து வருகின்றார்கள். இவர்களை அறியாத இந்த பொதுமக்கள், இவர் பெரிய ஒரு ஷேகுடைய தோற்றத்திலே வந்திருப்பதால் இவர் பேசக்கூடிய அந்த ஞான கருத்துக்களை கவனித்து இவர் ஒரு பெரியோரு அவுளியா, இவர் ஒரு பெரியோரு அவுளியா குஞ்சி, இவர் பெரியோரு ஷேக் என்று சொல்லி அவரை கண்ணியப்படுத்தி அவருடைய இந்த பிழையான கருத்துக்களை எல்லாம் இந்த அறிவு குறைந்த இந்த மக்கள் பொதுமக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். இதன் மூலமாக இந்த இவ்வாறான போலி ஷேகுமார்கள் இந்த மக்களை வழிகடுத்து விடுகின்றனர். இவர்கள் தாங்களும் வழிகட்டு பிறரையும் வழிகடுப்பவர்களாக இருக்கின்றார்கள். அதைத்தான் அரபியிலே சொல்வார்கள், பாலொன், அதாவது தானும் வழிகட்டு பிறரையும் வழிகடுப்பக்கூடியவர்கள் தான் இவ்வாறான கருத்துக்களை சமூகத்திலே பரப்பக்கூடிய இந்த ஷேகுமார்கள், இந்த முரீதுகள் என்று இங்கே அழகாக மாப்பிள்ளை லப்பை ஆலிம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். இது எவ்வளவு பாரதூரமான விடயமாக இருக்கின்றது. ஆனாலும் இதை நம்பி செயல்படக்கூடிய முட்டாள்கள், ஆலிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இதை நம்பி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். சில ஷேகுமார்களுக்கு கீழால் மதரசாவிலே 7 வருடங்கள் ஓதிய, மதரசாக்களிலே பல வருடங்கள் பாடங்கள் நடத்திய சிலரும் கூட இவ்வாறான இந்த ஷேகுமார்கள் என்று சொல்லக்கூடிய போலி ஷேகுமார்களுடைய இந்த கருத்துக்களை நம்பி மக்களை
அவர்களும் வழிகெடுத்து மக்களையும் வழிகெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற கருத்தை இங்கே அழகாக சொல்லித் தருகின்றார்கள். அல்லாமா மாப்பிள்ளை லப்பே ஆலிம் அவர்கள் தொடர்ந்து சொல்கின்றார்கள், இஸ்லாத்தின் கடமைகளில் இரண்டாவது தொழுகை என்பது தெளிவாக அனைவருக்கும் தெரியுமானது. இஸ்லாத்தின் கடமைகளில் இரண்டாவது தொழுகை என்பதை தெளிவாக சிறு வயது முதல் தெரிந்திருந்தோம். உலகம் முழுவதிலும் உள்ள முஸ்லீமான ஆண்கள் பெண்கள், சிறியோர் பெரியோர், அரபியர் அஜமி, அரசன் ஆண்டி அனைவரும் இந்த தொழுகையை ஒப்புக்கொண்டிருப்பதை அறிந்திருந்தும் இவர்கள் அறிவு மயங்கி தடுமாறி நாசமடைந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய விந்தையாகும். அதாவது அறிஞர் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த தொழுகை கடமை என்பது சின்ன பிள்ளைக்கே தெரியும். இந்த உலகத்திலே உள்ள சிறு வயதுள்ள சிறியவர்கள் பெரியவர்கள், ஆண்கள் பெண்கள், அரசன் ஆண்டி, அரபி அஜமி என்று சொல்லி எல்லோருக்கும் யாரிடம் கேட்டாலும் தொழுகை கடமை என்று சொல்வார்கள். ஆனால் இதை அறியாமல் தான் இந்த போலி சேகுமார்கள் புத்தி மயங்கி நாசமடைந்து கொண்டிருப்பது பெரிய விந்தை ஆகும் என்று தொடர்ந்து சொல்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இவ்வாறான இந்த வழிகேட்டை இஸ்லாத்தின் பெயரில் பரப்பக்கூடிய இவ்வாறான ஷேகுமார்கள் உருவாவதற்காக, இந்த போலி ஷேகுமார்கள் உருவாகுவதற்கான இரண்டு காரணங்களை இங்கே சொல்லித் தருகின்றார்கள். இவ்விதமான ஷேகுமார்களும் அவர்களுடைய முறைதுகளும் வழி தவறுவதற்குரிய காரணங்கள் ரெண்டு. இவ்வாறான போலி சேகுமார்கள் உருவாகுவதும் அவர்கள் வழி தவறுவதற்குமான காரணங்கள் இரண்டை இங்கே சொல்லித் தருகின்றார்கள். அதிலே முதலாவது காரணம்தான் தொழுகையில் உள்ள இரகசியங்களை வழிகேடென்னும் பிணி கொண்ட அவர்கள் விளங்கிக் கொள்ளாததாலும், அதிலுள்ள அல்லாஹ்வுடைய தஜல்லி என்னும் ஒளிப்பிழம்பை பார்வை குறைவான அவர்கள் காண முடியாததாலும் அந்த சைத்தான்கள் இந்த சோம்பரிகளை நரக கிடங்கில் தள்ளிவிடுகின்றார்கள். அதாவது இந்த முதலாவது காரணத்தை பற்றி அவர்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள். இந்த போலி சேகுமார்களுக்கு இந்த தொழுகையுடைய அகமியங்கள் தெரியாது, தொழுகையில் உள்ள இரகசியங்கள் அவர்களுக்கு தெரியாது. ஏன் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது? அவர்களுடைய தலையிலே, அவர்களுடைய மூளையிலே முழுக்க முழுக்க இந்த வழிகேடு நிரம்பி காணப்படுவதால், வழிகேடென்னும் நோய் அவர்களை பிடித்து கொண்டிருப்பதனால் அவர்களுக்கு அந்த இரகசியங்களை விளங்க முடியாமல் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த தொழுகையின் மூலமாக ஏற்படக்கூடிய தஜல்லி என்னும் ஒளிப்பிழம்பை, அதாவது இந்த தொழுகையின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய தரிசனம் இந்த பார்வை குறைவான அவர்களால் காண முடியாது. அவர்கள் வழிகேட்டிலே இருப்பதன் மூலமாக இந்த உண்மையான தொழுகையின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த இறை திருப்தியை, இறை தஜல்லியை, இறை ஒளி பிளம்பை அவர்களால் பார்க்க முடியாது. அவர்களே வழிகேட்டிலே இருப்பதனால் எவ்வாறு அவர்களினால் பார்க்க முடியும்? அதனால் அதை அவர்கள் இல்லை என்று சொல்கின்றார்கள். இதே போன்றுதான் இந்த வஹாபிய சிந்தனை கொண்டவர்களும், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காண்பதை பெரும் பாக்கியமாக கருதுவோம், ஏனெனில் ஹதீஸ்களில் அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய ஷேகுமார்கள் கண்டிருக்கின்றார்கள், எங்களுடைய உஸ்தாத்மார்கள் கண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த வஹாபிசத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே தோன்றாமல் இருப்பதனால், அவர்கள் செய்யக்கூடிய வழிகேட்டின் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனவிலே வராமல் இருப்பதன் மூலமாக அவர்கள் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காண முடியாது என்று பிரச்சாரம் செய்வது போல, இவர்களும் அந்த தொழுகையின் மூலமான அந்த இரகசியங்களை, அகமியங்களை, அந்த தஜல்லியாத்துக்களை அவர்களுடைய வழிகேட்டின் காரணமாக அவர்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியாதன் காரணமாக இந்த தொழுகை தேவையில்லை என்று இந்த சோம்பேறிகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்களும் சோம்பேறிகளாக இருந்து அவர்களை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆட்டு கூட்டத்தினரையும் அந்த போலி சேகுமார்கள் நரகக்கிடங்கிலே தள்ளிவிடுகிறார்கள் என்று இங்கே ஆழமாக சொல்லி தருகின்றனர். இந்த போலி சேகுமார்கள் புத்தி மயங்கியவர்கள்,
கொள்வார்கள். இவ்வாறு ஷரியத்து தேவையில்லை என்று சொல்வதற்கு இரண்டாவது காரணத்தை பின்வருமாறு சொல்லி காட்டுகின்றார்கள். ஹிஜ்ரி 1150 ஆண்டுக்கு பின் இந்த நாட்டில் இந்தியாவில் மஹமூது நைனா லெப்பை ஆலிம், ஜான் சாஹிப் லெப்பை ஆலிம் போன்ற தசவுடைய ஆரிஃபீன்களான உலமாக்கள் அல் ஃபுதுஹாத்துல் மக்கியா, ஃபுசூசுல் ஹிகாம், அல் இன்சானுல் காமில் போன்ற கிதாபுகளில் உள்ள ஞானவான்களுடைய சில இரகசியமான கருத்துக்களையும் ஹகீகத்துக்களையும் எடுத்து நஃபசுர் ரஹ்மான், அஸ்ராருஸ் ஸலாத், பயானுல்லா என்ற பெயர்களில் கோர்வை செய்து வெளியிட்ட கிதாபுகளை பார்த்து அதன் கருத்துக்களை சரியாக விளங்கிக் கொள்ளாமல் தவறாக விளங்கிக் கொண்டதால் ஏற்பட்ட சருகுதலாகும் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அதாவது இந்த ஞான நூல்கள் காணப்படுகின்றன, அல் ஃபுதுஹாத்துல் மக்கியா, அல் இன்சானுல் காமில், ஃபுசூசுல் ஹிகாம் போன்ற நூல்கள் மிகவும் ஞானத்தை பேசக்கூடிய ஆழமான நூல்கள். இந்த நூல்களிலே காணப்படக்கூடிய விடயங்களையும் தமிழ் மொழி பேசக்கூடிய வாசகர்கள், தமிழ் மொழி பேசக்கூடிய சகோதரர்கள் அவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஹிஜ்ரி 150 ஆண்டுக்கு பின் வாழ்ந்த முக்கியமான சில அறிஞர்கள், உதாரணமாக மஹமூது நைனா லெப்பை ஆலிம் ரஹிமஹுல்லா, ஜான் சாஹிப் லெப்பை ஆலிம் போன்ற அந்த உலமாக்கள் இந்த ஞான கருத்துக்களை அவர்கள் தெளிவாக அந்த ஆரிஃபீன்களுடைய கருத்துக்களை தெளிவாக தமிழ் மொழியிலே அவர்கள் மொழிபெயர்த்து வழங்கினார்கள். அவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள் தான் நஃபசுர் ரஹ்மான், அஸ்ராருஸ் ஸலாத், பயானுல்லா என்ற பெயர்களில் கோர்வை செய்து வெளியிட்டார்கள். அவர்கள் சரியாகத்தான் செய்திருக்கின்றார்கள். இந்த ஞானம் இல்லாமல் போகக்கூடாது, இந்த இரகசியங்களை தகுதியானவர்கள் அறிய வேண்டும் என்ற நன்னோக்கத்துக்காக அவர்கள் அவற்றை இவ்வாறு மொழிபெயர்த்து எழுதினார்கள். ஆனால் இவற்றை சரியாக விளங்கினால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. மாறாக இந்த தமிழ் மொழி கூட அரைகுறையாக தெரிந்தவர்கள், இவ்வாறு இந்த வழிகேட்டிலே உள்ளவர்கள் என்ன செய்தார்கள், இந்த புத்தகங்களை தவறாக விளங்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் பிழையாக விளங்கினார்கள். அவ்வாறு விளங்கிக் கொண்டதனால் ஏற்பட்ட சருகுதல் தான் இவற்றுக்கான காரணம் என்று சொல்லி இரண்டாவது விடயத்தை அவர்கள் தெளிவாக சொல்லித் தருகின்றார்கள். உண்மையிலே தமிழ் மொழியிலே பல நூல்கள் இருக்கின்றது. அதே போன்று அறிஞர் சித்திலம்பை அவர்கள் எழுதிய அஸ்ராருல் ஆலம் என்று சொல்லக்கூடிய நூலும் இருக்கின்றது. இவைகளை அந்த ஞானவான்களுடைய உசூல்கள், அடிப்படைகள், அந்த புத்தகத்தை விளங்குவதற்கான கலை சொற்கள் இருக்கின்றது. அந்த கலை சொற்களை தெரிந்தவர்கள் அவற்றை விளங்கினால் எந்த சருகுதலும் ஏற்படாது. மாறாக அந்த கலை சொற்களை அறியாமல் அதனை மேலோட்டமாக விளங்கி வைத்து கொண்டு இவர்கள் விளக்கம் சொல்வதனால் தான் இன்று இவ்வாறு ஷரியத்து தேவையில்லை, தொழுகை தேவையில்லை, நோன்பு தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் சிலர்கள் போதை பொருளுக்கும் அதே போன்று ஏனைய மோசமான பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையானவர்களாக இருப்பதை நாங்கள் சமூகத்திலே கண்கூடாக காணுகின்றோம். எனவே இந்த பிரதான இரண்டு காரணங்கள் இருக்கின்றது. அவர்களுக்கு ஒன்று, இந்த தொழுகையுடைய இரகசியங்கள் புரியவில்லை, தொழுகையுடைய அகமியங்கள் புரியவில்லை, அதனுடைய பிரயோசனங்கள் புரியவில்லை. இரண்டாவதாக இந்த நூல்களிலே, ஞான நூல்களிலே கூறப்பட்ட அந்த விடயங்களை இவர்கள் பிழையாக விளங்கிவிட்டார்கள். இதைத்தான் இன்றும் சிலர் செய்கின்றார்கள். அதாவது அரபி நூல்களிலே உதாரணமாக அஷேஹுல் அக்பர், இபுன் அரபி, கதசல்லாஹு சிரஹுல் அசீஸ் அவர்களுடைய நூலிலே எழுதப்பட்ட விடயங்களை இவர்கள் எடுத்து எழுதி அவற்றுக்கு பிழையான மொழிபெயர்ப்பை செய்து அவர்களுடைய பயானிலேயும் பேச்சிலேயும் புத்தகங்களிலேயும் பிரசுரங்களிலேயும் அவர்கள் மக்கள் மயப்படுத்தி அவற்றை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறானவர்கள் தான் இன்று இவ்வாறான தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், தொழுகையை பற்றி கவனம் செலுத்தாமல் அவர்களும் அவர்களுடைய சீடர்களும் இருப்பதைத்தான் இங்கே அல்லாமா மாப்பிள்ளை லெபே ஆலிம் அவர்கள் தெளிவாக சொல்லி, இவ்வாறான பிழையான கொள்கைகளை கொண்ட போலி ஷேகுமார்களும் சீடர்களும் இருப்பதாக அல்லாமா மாப்பிள்ளை லெபே ஆலிம் அவர்கள் கூறியிருப்பது அவர்களுடைய காலத்தை மையமாக வைத்துத்தான் கூறியிருக்கின்றார்கள். இதை யாரும் பிழையாக விளங்கிவிடக்கூடாது. அதாவது அவர்கள்
அவர்களுடைய காலத்திலே இருந்தவர்களை பற்றித்தான் பேசுகின்றார்கள். தற்பொழுது அவ்வாறான கூட்டத்தினர்கள் போலி சேகுமார்கள் யாரும் கிடையாது என்று நாங்கள் நினைத்துவிடக்கூடாது. மாறாக எமது இலங்கை திருநாட்டின் பல பாகங்களிலேயும் இவ்வாறான கொள்கைகளை போதிப்பவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். சிலர் நேரடியாகவே பகிரங்கமாகவே ஷரியத்து அவசியமில்லை என்று கூறக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இன்னும் சிலர் அவ்வாறு நேரடியாக சொல்வதற்கு தயக்கம் காட்டினாலும் அவர்களுக்குள்ளே ரகசியமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே இவ்வாறான விடயங்களை, அதாவது ஷரியத்து தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இங்கே அல்லாமா மாப்பிள்ளை லெம்பையாலிம் கதசல்லாஹு சிறகுல் அஜி சொல்லியிருப்பது, அந்த விளக்கங்களை அந்த அடையாளங்களை வைத்து நாங்கள் இந்த தற்போதைய சமகாலத்திலே வாழக்கூடிய இவ்வாறான சிந்தனையை கொண்டவர்களை நாங்கள் அடையாளம் கண்டு அவர்களை விட்டும் நாங்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆழமாக மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாமா மாப்பிள்ளை இளம்பையாலிம் அவர்கள் இறுதியாக ஒரு விடயத்தை சொல்கின்றார்கள். இவர்கள் அவர்களுடைய கொள்கைகளை நியாயப்படுத்துவதற்காக அல் குர்ஆன் வசனங்களுக்கு பிழையான விளக்கங்களை கூறுவார்கள், ஹதீஸ்களுக்கு பிழையான விளக்கங்களை கூறுவார்கள். அவ்வாறான விளக்கங்களை எந்த தஃப்சீரிலையும் பார்க்க முடியாது. அவர்கள் வஹ்தத்துல் வுஜூத் என்ற போர்வையிலே பல வசனங்களை பேசுவார்கள், ஆனால் அது அவர்களுடைய சுய கருத்தாக இருக்குமே தவிர எந்த தஃப்சீரிலையும் அதை காட்ட முடியாது. அவர்கள் ஹதீஸுக்கு சொல்லக்கூடிய விளக்கம் அவர்களுடைய சுய கருத்தாக இருக்குமே தவிர எந்த முஹத்திசீங்களுடைய கூற்றுக்களிலையும் காண முடியாது என்பதை நாங்கள் புரிய வேண்டும். அதற்கு உதாரணமாகத்தான் இங்கே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை பற்றி இங்கே எமக்கு உதாரணமாக சொல்லித் தருகின்றார்கள். அதாவது ஃபைனமா துவல்லு ஃபசம்ம வஜுஹுல்லா, நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு அல்லாஹ் இருக்கிறான் என்று வரக்கூடிய இந்த வசனத்தை இவர்கள் வைத்து என்ன சொல்கின்றார்கள், எங்கு திரும்பினாலும் அங்கு அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்றால் நாங்கள் ஏன் அந்த காபாவை முன்னோக்க வேண்டும், அந்த கல்லால் கட்டப்பட்ட அந்த காபாவை ஏன் நாங்கள் முன்னோக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். தொழுகையிலே காபாவை முன்னோக்குவது ஒரு ஷரத்தாக நிபந்தனையாக கூறப்பட்டிருந்த போதும் இவர்கள் அதை கொச்சைப்படுத்தும் முகமாக என்ன சொல்கின்றார்கள், அந்த வெறும் கல்லாலும் மண்ணாலும் கட்டப்பட்ட அந்த காபாவை முன்னோக்க தேவை இல்லை, அவ்வாறு முன்னோக்குவது அது அவசியமில்லை, அது சிற்கான காரியம் என்றெல்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள். இது அல் குர்ஆனுடைய வசனங்களுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய பிழையான விளக்கமாகும். ஆனால் இதற்கு மாற்றமாக அல் குர்ஆனிலே ஃபவல்லு உஜூஹக்கும் சத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதில் ஹராமின் பக்கம் உம்முடைய முகத்தை திருப்பிக் கொள்வீராக என்று வரக்கூடிய அந்த வசனத்தை மறந்துவிடுகின்றார்கள். அந்த வசனம் தெளிவாகவே நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமிலே உள்ள அந்த கபாவை முன்னோக்குங்கள் என்று சொல்லி தெளிவாக வந்திருந்தோம், அந்த வசனத்தை விட்டுவிட்டு இவர்கள் மற்ற வசனத்தை மாத்திரமே மக்களுக்கு போதிக்கின்றார்கள். அதிலேயும் என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், பல அறிஞர்கள் அந்த நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு அல்லாஹ் இருக்கிறான் என்ற வசனத்தை மன்சூக் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது அது மாற்றப்பட்ட சட்டமாக இருக்கின்றது. இந்த நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் உம்முடைய முகத்தை திருப்புவீரா என்பது நாசிகான பிறகு வந்த ஆயத்தாக இருக்கின்றது. எனவே மன்சூகான ஆயத்தை விட்டுவிட்டு நாசிகான ஆயத்தை எடுக்க வேண்டும் என்ற அந்த சட்டத்தை இவர்கள் மறைக்கின்றார்கள். இன்னும் சில அறிஞர்களுடைய கருத்தின் பிரகாரம் இங்கே கிபிலாவை முன்னோக்க தேவை இல்லை என்று சொல்லப்பட்டிருப்பது எந்த பக்கத்துக்கு வேணுமென்றாலும் முன்னோக்கி தொழ முடியும் என்று சொல்லியிருப்பது ஒரு இக்கட்டான சந்தர்ப்பத்திலே, அதாவது கிபிலா திசையை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லாத பொழுது, ஒரு பாலைவனத்திலே ஒரு காட்டிலே கிபிலாவை அறிந்து கொள்ள ஒரு எந்த எவ்விதமான வசதிகளும் இல்லாத பொழுது எந்த பக்கம் வேண்டுமானாலும் அவருடைய ஆய்வின் பிரகாரம் எந்த பக்கம் வேண்டுமென்றாலும் முன்னோக்கி தொழ முடியும் என்றுதான் அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அவ்வாறு இவ்வாறு நிர்பந்தமான சூழலுக்கு சொல்லப்பட்ட இந்த சட்டத்தை அவர்கள் பொதுவாக எல்லா நிலைக்கும் மாற்றுகிறார்கள் என்று சொன்னால், இதை எந்த அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று கேட்டால் அதற்கான தகவலை அவர்கள் தரமாட்டார்கள்.
அல்லது இந்த ஆயத்துக்கு இன்னொரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. மனத்தால் முன்னோக்குவதற்காக அவ்வாறு கூறப்பட்டுள்ளது. நாங்கள் கபத்துல்லாவை நாங்கள் முன்னோக்கினாலும் எங்களுடைய உள்ளம் அல்லாவை நோக்கித்தான் இருக்கின்றது. அதை பற்றித்தான் இங்கே சொல்லப்படுகிறது என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இவ்வாறு தான் ஒன்று இரண்டல்ல, அவர்களுடைய புத்தகங்களையும் ஆக்கங்களையும் பயான்களையும் எடுத்து பார்த்தால் இவ்வாறு அல்குர்ஆனைத்தான் ஓதுவார்கள், ஹதீஸைத்தான் சொல்லுவார்கள். ஆனால் அதற்கு அந்த முஃபஸ்ஸிரீன்கள் சொன்ன தஃப்ஸீர் நூல்களிலே வரக்கூடிய விளக்கத்தை சொல்ல மாட்டார்கள். ஹதீஸுகள் முஹத்திஸீன்கள் ஹதீஸுக்கு விரிவுரை எழுதுவர்களுடைய விளக்கங்களை சொல்ல மாட்டார்கள். எனவே இவ்வாறு செய்வது இவர்களுடைய அடையாளம் என்பதை இங்கே எமக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே இவ்வாறு போலியான ஷேகுமார்களும் சீடர்களும் சமூகத்திலே காணப்படுகின்றார்கள். அவர்கள் ஷரியத்து தேவையில்லை, தொழுகை தேவையில்லை, நோன்பு தேவையில்லை என்று சொல்கின்றார்கள். இவ்வாறு அவர்களுடைய சிக்கலிலே, இவ்வாறானவர்களுடைய மாய வலையிலே நாங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. மாறாக இங்கே சொல்லித்தருவது போன்று நாங்கள் சரியான முறையிலே இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.